நம்முடைய சுழியக்கு இன்று ஐஎம்இபி பார்ட்டி தங்கவேல் தொகுதி வேட்பாளர் எல் பாபு அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு விஎஸ் ரியலின் சார்பாக வருக அவர்கள் வரவேற்கிறோம். வணக்கம் சார். சார், இப்போ வந்து நீங்க வந்து ஐஎம்பி பார்ட்டி சார்பா வந்து தங்கவேல் வேட்பாளரை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான பணிகள் நடந்து இருக்குது. அது இல்லையா, இப்போ நீங்க எதை முன்ன வச்சு மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போறீங்களோ, மக்களுக்கு நீங்க என்னென்ன அசிலன்ஸ் கொடுக்க போறீங்க, அதை நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு நேரடி இது வந்து டெலிகாஸ்ட் இருக்குதுன்னா மக்களுக்கு எங்களுடைய ஐஎம்பி பார்ட்டி மூலியமா சிறுந்தொழில் 35 வார்டு தாய்மார்களுக்கு, ஸ்பெஷலி தாய்மார்களுக்கு சிறு குறுந்தொழில் செய்ய எங்களால் முடிந்தது கண்டிப்பாக செய்து கொடுப்போம். அதற்கான திட்டங்கள் நீங்க வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம், கண்டிப்பா ரெடி பண்ணிருக்கோம். அடுத்து படிச்ச இளைஞர்களுக்கு, அவங்க எஜுகேஷன் படிக்கிறதுக்கு எந்த லெவல் படிக்கிறாங்களோ அந்த லெவலுக்கு அவங்களுக்கு ப்ரீ எஜுகேஷன் கொடுத்ததுக்கு அதுக்கு நீங்க திட்டம் வச்சு, அதுக்கும் திட்டம் நாங்க வச்சிருக்கோம். அது முடிஞ்சு ஸ்டெப் நாங்க செய்யறோம். அதே போல அவங்க படிச்சு முடிச்சு பேருக்கு இப்ப பெண்களுக்கு சிறு குறு தொழிலுக்கு நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க. படித்து முடித்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்புக்கோ எந்தெந்த கம்பெனி, மோர் தென் எவ்வளோ கர்நாடகாவில் எத்தனை கம்பெனி வருது, அத்தனை கம்பெனி கேஜிஎஃப்ல கூட்டினு வந்து ஒரு அவேர்னஸ் மீட்டிங் மாதிரி வச்சு அதுல வேலை வாய்ப்பு கொடுத்துக்க ட்ரை பண்றோம். வேற உங்ககிட்ட இப்ப மக்களுக்கு நீங்க வேற என்ன செஞ்சு கொடுக்குற திட்டம் வச்சுக்கிறீங்க? இப்ப தங்கவயில வந்து எவ்வளவு பல பிரச்சனைகள் இருக்குது, அது எது வந்து உங்களுக்கு முன்னே வச்சு அது எந்த பிரச்சனைனா, நீங்க பிரச்சனை வந்தது கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மூலியமா இந்த வாட்டர் ப்ராப்ளம் ரொம்ப தலைவரிச்சா இருந்தது. யா வீட்டுல 10 ரூபாய் ஒரு கேன் கொடுத்து தண்ணி வாங்கிக்கிறோம். இன்னைக்கு 380 லாரி ஓடுது அந்த வாட்டர் டேங்க் ஒன்று கேஜிஎஃப்ல. எங்களுடைய தேர்தல் அறிக்கை நான் சொல்றேன், நெக்ஸ்ட் நம்ம மைனிங் ரெண்டாயிரம் சொல்ல சுத்தமான தண்ணி நம்ம குடிச்சிருந்தோம்னா மைனிங் தொழிலாளி பசங்க சுத்தமான தண்ணி குடிச்சிருந்தோம். இன்னைக்கு அந்த மாதிரி தண்ணி நம்ம இல்லை. அந்த மாதிரி ஸ்கீம்ல மைனிங்குடைய மைனிங்கார் நான்கு மக்களுக்கும் நல்ல ஒரு சுத்தமான குடிநீர் கொடுக்கறதுக்கு எங்களால முடிஞ்ச உதவி. மைனிங் நான் மைனிங் எல்லாம் வந்து சுத்தமான தண்ணி கொடுக்கறதுக்கு குடிநீர் வாரியம் இருக்குதுங்க. அதுக்காக அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க, டாக்ஸ் பேயரு, அவங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணிட்டு குடிநீர் வாரியம் இருக்குது. குறிப்பாக வந்து பிஜிஎம்எல் குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவங்க தான் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது. இவங்க தான் வந்து காசு கொடுத்து டேங்கர் மூலியமா தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு நெக்ஸ்ட் ஒரு குடத்துக்கு 10 ரூபாய்னா கூட கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு மினிமம் அவங்க வந்து எத்தனையோ பசங்க இருப்பாங்க. ஒரு ஆவரேஜா கணக்கு போட்டீங்கன்னா கூட ஒரு வீட்டுக்கு அதே ஒரு 1000 ரூபாயிடும் மாசத்துக்கு தண்ணி வாங்குறதுக்கு. இது 2 லட்சம் பாப்புலேஷன் இது கேஜிஎஃப்ல 2.5 லட்சம் கிட்ட வந்துச்சு. இவங்க தண்ணி வாங்குறதுக்கு பாவம், இவங்க எங்கேயோ போய் சம்பாதிச்சு வர்றத தண்ணியிலே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த சுத்தமான தண்ணி கிடைக்கிறதுக்கு என்னால் முடிந்த உதவிகளை 100% இந்த தேர்தல் அறிவிக்கையில் நான் சமர்ப்பிப்பேன், கண்டிப்பா செய்து கொடுப்பேன். சரி, அடுத்து இப்போ வந்து தண்ணி பிரச்சனை நீ சால்வ் பண்றீங்க, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அப்புறம் படிச்ச இளைஞர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துறீங்கன்னு சொல்றீங்க. இதை மீறி மக்கள் ஒட்டுமொத்த தங்கவயில் மக்களும் நல்லா இருக்கணும், தங்கவயில வந்து நீங்க வந்து மேம்படுத்துறதுக்காக வேற என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கீங்க? இதுக்காக மக்களுக்கு நீங்க தான் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்க. வேற திட்டம்னா என்னுடைய சகோதரர் சகோதரிகள் எல்லாம் டெய்லி டிராவல் போயிருக்காங்க. என்னுடைய பார்ட்டி மூலிமா ஒரு முடிஞ்சது ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரியோ சில பெரிய பெரிய லெவலில் இருக்கிற ஃபேக்ட்ரி, என்னுடைய பாஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் மூலிமா கேஜிஎஃப் கொண்டு வரத்துக்கு நான் 100% தேர்தல் அறிக்கையே இந்த ஃபேக்ட்ரி வரும் கேஜிஎஃப்க்கு, இது நான் கொண்டு வரணும்னு அங்கே சொல்கிறோம். சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறீங்களோ, நீங்கள் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களோ, அது வந்து உங்கள் கட்சி சம்மந்தப்பட்டது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நகரசபை தலைவரே வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு, மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான 1000 ஏக்கர் நிலமும் வந்து பெமல் நிறுவனத்திலிருந்து திரும்ப பெற்று அந்த பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இதையே மீறி நீங்க ஃபேக்டரி போடுறீங்கனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு எந்த பேசிக் வச்சு நீங்க சொல்றீங்க? இப்போ தங்க வயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாருன்ட்டு நகரமன்ற தலைவர் சொன்னார். நகரமன்ற தலைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய கட்சி மூலியமா நான் ஒரு சில கொஸ்டின் மூலியமா நான் வந்து நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். 35 வார்டில் கிட்டத்தட்ட இவங்க வந்து ஆர்வ வாட்டரும் சரியா பயன்படுத்தல, ஆர்வ வாட்டர் போடல, தண்ணி
நல்ல மாதிரியா நம்மளுக்கு சுத்தமான வாட்டர் ஒன்றும் கிடைக்கிறதுக்கு இல்லை. 380 டேங்க் வந்துருக்கு ஒரு பக்கம். ப்ரீ சைட்டு கொடுக்குறதுன்னு சொன்னாங்க இவங்க. ப்ரீ சைட்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 14,000 ஃபார்ம் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க முனிசிபாலிட்டி மூலிமா. இவங்க வந்து 25 ஏக்கரா இவங்ககிட்ட இருக்குதுன்னு அதே மீட்டிங்கில் சொன்னாங்க. எங்கே தட்டி போடுவாரில் வார்டில் மீட்டிங் ஆனது அவேர்னஸ் பண்ணி நான் கேட்குறப்போ அது உங்கள் டிவியில் தான் நான் கேட்குறேன் பர்டிகுலராக. தட்டி போகிற வார்டில் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு நான் பிரியாணி பட்டணம் கொடுத்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிறேன் எல்லாம் கொடுத்துக்கிறேன் உக்காருங்க சாப்பிடுங்க லெக் பீஸ் கொடுத்துக்கிறேன் எல்லாம் சொன்னார். அது வந்து மக்கள் வந்து ஒரு குஷிப்படுத்து ஒரு வார்த்தைகள் தலைவர் அவரில் பாவம் நம்பால் தான் அவரும் சொன்னார். சொன்னதுக்கு நம்ம வருமானம் கொடுத்துறோம்ல அது எம்எல்ஏ என்ன செய்துக்கிறாங்கன்ட்டு அவருக்கு தெளிவுபடுத்தணும். எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்றது அவங்க ஒரு மீட்டிங்ல பல மீட்டிங்ல வந்து தெளிவுபடுத்திக்கிறாங்க. கேஜிஎஃப்ல ஒட்டுமொத்த எல்லா ரோடும் போட்டு கொடுத்துருக்காங்க. லைட் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. புதிய தாசில்தார் ஆபீஸ் பண்ணி வந்துருக்காங்க. அதுக்கு தேவையான இலாக்காக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. புதிய மருத்துவமனை இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு மருத்துவமனை அதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து ஆபீஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம வந்து அப்போ வந்து பிஜிஎம்எல் மட்டும் நம்ம கிட்ட இருந்தது. இப்போ வந்து 160 வில்லேஜ் சேர்ந்ததுல ஒரு பஞ்சாயத்து வேணும். அதெல்லாம் தாலுகா பஞ்சாயத்து ஆபீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி எம்எல்ஏட அச்சீவ்மெண்ட்டை வந்து அவங்க கட்சிக்காரங்க வந்து வெளிப்படையா பேசுறாங்க. எம்எல்ஏ வந்து செஞ்சுக்கிற சாதனை போல யாரும் செய்ய முடியலன்னு சொல்ற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. இந்த சாதனைகளும் நீங்க நடக்கலன்றீங்களா இல்ல அது குற்றம் சொல்றீங்களா? நடக்கலன்ற எதை வச்சு சொல்றீங்க? நடக்கலன்றே இருக்குது இல்ல ஆஸ்பத்திரி வந்துடுறேன். மருத்துவமனை சொன்னாங்க. மருத்துவமனையில கிட்டத்தட்ட 45 வாரம் புதுசா கட்டிக்கிறாங்க. எந்த ஆர்ட் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் வந்துக்கிறாங்க கேஜிஎஃப்ல அது நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. எம்எல்ஏ ப்ரொபோசல் சொல்லிடுறேன் நான் உனக்கு ஒன்னு அந்த காப்பியை உனக்கு சப்மிட் பண்றேன். யார் ப்ரொபோசல் கொடுத்துக்கிறாங்க எங்க வருது யாரும் கிட்டத்தட்ட நீ கிட்டத்தட்ட மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இடி ஹாஸ்பிட்டல் கிட்ட 305 வார்டுக்குது 305 பெட்டுக்குது இருக்குது. நர்ஸ் 40 பேர்12 டாக்டருக்குறான் எவ்வளோ 350 வார்டுக்குது புதுசாக ஒரு 45 வார்டுக்கு 45 பெட்டுக்கு அந்த கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவு பண்ணேன். அதனால என்ன பலன்? அப்போ எம்எல்ஏ வந்து அந்த 8 கோடி ரூபாய் ஆஸ்பத்திரி கொண்டு தப்புன்றீங்க. நான் ரைட்டுன்னு சொல்றேன். நீ சொன்னது நான் எம்எல்ஏ மேடம் சொன்னதுன்னா கேஜிஎஃப்ல யாரும் வந்து சப்போஸ் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா ஜாலப்பாக்க போகக்கூடாது இங்கிருந்து குப்பத்துக்கு போகக்கூடாதுன்னாங்க. அதே கண்டிஷன் தான் இன்னைக்கே இருக்குது. அது வெறும் ஆக்சிடென்ட் ஆகிற கேஸுக்கோசரம் அந்த சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து லிப்ட் காமிச்சு இந்த லிப்ட்ல போலாம் லிப்ட்ல வரலாம்னு நம்மளோட கேஜிஎஃப் முனிசிபாலிட்டி தலைவர் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கொண்டு வந்தாங்க ஆஸ்பத்திரி. அது வந்து ஒரு அமைச்சர் பேர் ஓபன் பண்ணி வச்சாங்க. அமைச்சர் அசுரன்ஸ் கொடுத்துருக்காரு. புது பில்டிங் கட்டி நம்ம டாக்டர் டிஎஸ் குத்துக்கிறீங்க. அதனால ஒண்ணு இல்ல அதே நார்மல் ஹாஸ்பிட்டல் தான் அதுவும் சரிங்க. இப்ப எம்எல்ஏ வந்து ஆஸ்பத்திரி கட்டிருந்து நல்லதுன்னு வரவேற்கிறீங்களா? இல்ல வரவேற்கிறேன் குத்திங்க ஒரு கடலிஸ்ட் கொண்டு வர நீங்க இல்ல அதுக்கான பணிகள் நடந்து இல்ல எப்போ அது நீ எலெக்ஷன் ஜெயிச்சிட்டீங்க எங்க எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆயிட்டு எல்லாமே கொண்டு வந்துடுறீங்க. அது மினிஸ்டர் ஆகும் வேற கதை. உறுப்பினர் வந்து ஜெயிச்சு 5 ஆண்டு காலத்துல 2 ஆண்டுகள் வந்து கொரோனாவால போயிடுச்சு. இந்த 2 ஆண்டு காலத்துல தான் வந்து எங்களுடைய எம்எல்ஏ இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க ஆழத்தரமா சொல்றாங்க. 2 ஆண்டுகள்ல இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் யாரும் பண்ணலன்றது அவங்களுடைய சாதனை சொல்றது. அவங்க சாதனைன்றது தான் அவங்க சாதனைன்றாங்க. இல்ல சார் நான் எம்எல்ஏ பத்தி குறை சொல்றதுக்கு வரல. ஒரு லேடிஸ் அவங்க பார்ட்டிக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்களோ பண்ணலையோ எங்களுக்கு நாங்க ஒரு பப்ளிக்கா ஒரு ஆஸ்பர் கேண்டிடேட்டா நாங்க வந்து அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணல தான் எங்களுடைய வாதம். எம்எல்ஏ அச்சீவ்மெண்ட் பண்ணல நீங்க வந்து கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க. அதுக்கான நாங்க அச்சீவ்மெண்ட் இருக்குது. அதுக்கான திட்டங்களை நாங்க வகுத்து இருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையில நாங்க என்னென்ன பண்றதுன்னு அந்த திட்டங்களை உங்களுக்கு சொல்றோம். சரிங்க. அது வந்து அந்த திட்டத்தை வந்து நீங்க அறிவிக்கிற திட்டத்தை மக்கள் ஏத்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்குதுங்களா? கண்டிப்பா. இப்ப வந்து ஏன்னா இப்ப வந்து நீங்க வந்து தேசிய கட்சின்னு சொல்றீங்க. இங்க வந்து மாநில கட்சி தேசிய கட்சிங்க வந்து மும்முனை போட்டி 4 முனை போட்டியா இருக்குது. இப்போ நீங்க ஒரு வேட்பாளராக நிக்கிறதுனால நீங்க வந்து யாருக்கு உங்களை போட்டியா நினைக்கிறீங்க? இல்ல நான் யாருக்கும் போட்டியா நினைக்கல. நான் மக்கள்கிட்ட நான் ஒரு சின்ன யங்ஸ்டர் நான் வாலிப வயசுல கண்டெஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ஓட்டு போடுங்க தான் கேட்கறேன்.
அக்கா தங்க கூட நான் பிறந்துக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் அக்கா தங்க அண்ணன் தம்பி மாதிரி பழகி கண்டிப்பா நான் அவங்க சொல்றேன் ஒரு ஒருத்தருடைய அவங்களுடைய பாயிண்ட்ஸ்களை கேட்டு அதை நிறைவேற்றுவேன். இப்போ இந்த தங்கவேல் தொகுதி பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து ஒரு எதிர்பார்ப்பு படுகின்ற தேர்தலா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம புதிய கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம தொகுதியில வந்து நம்ம ஐஎம்பி பார்ட்டி சார்பா பாபு அவர்கள் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டு தேர்தல் போட்டிடுறாரு. இவருடைய வாக்குறுதிகள் இவருடைய அணுகுமுறைகள் மக்கள் மதில் ஈடுபடுமா, இவருக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இவருடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு இதே மாதிரி அவரை நம்ம சுடியாக அழைத்து அந்த தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அவங்க கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுமா முடியாதா என்பதெல்லாம் குறித்து நம்ம ஒரு சிறிய ஆலோசனை நடத்தலாம். தற்போது நம்ம சுடியாக வந்த பாபா அவர்களுக்கு விஎஸ் ரியல் நியூஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.